நெல்லை மாவட்டத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள சக்தி மருத்துவமனையின் டாக்டர் வெங்கடேஷ் பாபு அவர்கள் எலும்பு முறிவு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகியோர் இணைந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் டாக்டர் வேதநாயகம், டாக்டர் புற்றுநோய் நிபுணர்கள் கலந்து கொண்டனர். நான் டாக்டர் வெங்கடேஷ் பாபு, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு அறுவை நோய் சிகிச்சை நிபுணர். சக்தி ஹாஸ்பிட்டலில் வந்து இன்னைக்கு ஒரு சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டிருக்கு. எலும்பு புற்றுநோய் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது கையிலையோ கால்லையோ வந்தோன்னா பொதுவாக வந்து அந்த காலை கட் பண்ணி எடுக்கிறது இந்த மாதிரியான வைத்தியம்தான் வந்து ஒரு காலத்தில் நடைபெற்றிருந்தது. இப்போ ஒரு 20 ஆண்டுகளாக அது முன்னேறி இருக்கு. அந்த எலும்பு புற்றுநோயை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கையை காப்பாற்றுறது, அந்த காலை காப்பாற்றுறது, அந்த புற்றுநோயை கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா செயற்கை மூட்டை வந்து பொருத்திடுவோம். அந்த நோயாளிக்கு உண்டான அந்த எலும்போட அளவை அதே மாதிரியாக அளந்து அதே மாதிரியான ஒரு எலும்பு மூட்டை, ஒரு சிறந்த ஒரு மூட்டை வந்து அதில் பொருத்திடுவோம். பிளாட்டினம் அதே மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அது மாதிரி வச்சு அதை வந்து பொருத்திடுவோம். அதில் பாக்டீரியாஸ் எதுவுமே ஒட்டாத மாதிரி பண்ணிடுவோம். இந்த நோயாளி என்ன சிறப்புனா, அந்த நோய்க்கு உண்டான அந்த மூட்டு மட்டும் இல்லாமல் அந்த மூட்டை சுற்றி இருக்கிற கேப்சூலும் அவருக்கு வந்து பண்ணி, கேப்சூல்னா என்னென்னா இப்போ நீங்கள் சட்டை போட்டிருக்கீங்க, அந்த கை வந்து எலும்புன்னு வச்சுப்போம், மேலே இருக்கிற அந்த சட்டை வந்து கேப்சூல். ஸோ அது வந்து அதுவும் நம்ம வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். என்ன அயோட்டான் சொல்லக்கூடிய ஒரு வயிற்றில் வைக்கக்கூடிய ஒரு சிந்தட்டிக் கிராஃப்டை வந்து எடுத்து அதை வந்து இந்த நோயாளிக்கு வந்து பொருத்திடுவோம். அப்போ அந்த மூட்டானது வந்து வெளியில் விலகாமல் இருக்கிறதுக்கு நல்லா இதாக ஒரு சிறந்த ஒரு வைத்தியம். ஸோ இந்த நோயாளி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி வந்து இப்போ இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதை நான் வந்து தெரிவிச்சு வலது கையில் அப்போ ஒரு பெரிய டியூமரோட வந்தாங்க. ஆனால் ஆக்சுவலாக அது பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் இன்சிடென்ஸ், அது ஆஸ்டியோசார்கோமான்னு சொல்லக்கூடிய ஒரு போன் டியூமர். இது எதனால் வந்ததுங்கிறத வந்து நம்ம இன்சிடென்ஸ் நிறைய இருக்குது எட்டியாலஜிஸு. ஸோ இதில் வந்து என்னென்னா அந்த பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸில் தான் அந்த பண்ணக்கூடிய ஒரு சர்ஜரியை வந்து நம்ம சார் வந்து டாக்டர் சார் வந்து வெங்கடேஸ்வர் சார் வெங்கடேஸ்வர் சார் வந்து அந்த டியூமரை வந்து முதல்ல வந்து சைஸ் பெரிய சைஸாக இருந்தது, மூவ் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அதனால் மேலே என்ன பண்ணணும், அந்த கீமோதெரப்பிங்களோட வந்து கொடுத்து அது கொஞ்சம் சைஸ் சிறுசாக பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து சர்ஜரி பண்ணோம். இப்போ இது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இப்போ சார் நமக்கு இந்த மாதிரி டியூமர் வரும்போது நம்ம என்ன செய்யணும்னா கை அந்த இடத்துல வந்து கையை அந்த அப்படியே கையோட எடுக்க வேண்டியிருக்கோம் அந்த டியூமர். ஸோ பேஷண்ட் வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் வந்து கம்ப்ளீட்டாகவே டிஃபர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு முறையில் சார் வந்து இப்போ ஒரு சார் இப்போ மின்னாட்டிலிருந்து பயிற்சி பெற்றனால பல அணுகுமுறைகளை கையாண்டு அந்த டியூமரை வந்து நாங்கள் வந்து அண்டர்சைஸ் பண்ணி டியூமரை கட் பண்ணிட்டு நிறைய ப்ராசஸிஸ் அது ஆர்டிஃபிஷியல். ஸோ அதெல்லாம் கொடுத்த பிறகு பேஷண்ட் வந்து முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதை மாதிரி ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அந்த டிசீஸும் முதல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் லங்ஸ்ல தான் ஸ்ப்ரெட் இருக்குது. ஸோ அது இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்ற கீமோதெரப்பிலாம் கொடுத்ததுனால கம்ப்ளீட்டாக ஆகும். லேட்டஸ்டாக ஒரு பெட் சிட்டிலாம் எடுத்து பார்த்து கம்ப்ளீட்டாக அதில் எந்த ஒரு இதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக வந்து இஸ் நார்மல், 100% நார்மல். ஸோ பேஷண்ட்ஸ் ஏபிள் டு மூவ் அதாவது எப்படின்னா அந்த வலதுகையை வந்து அவருக்கு பழையபடி நினைச்சுப்பாரு.